மூன்றாவதாக இயேசு தாழ்த்தின அனுபவத்தை நாம் பார்க்கும் போது எட்டாவது வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சோ மனுஷன் என்று தாழ்த்தினார், மரணம் என்று தாழ்த்தினார், தேர்ட் ஸ்டெப் சிலுவை என்று தாழ்த்தினார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய அந்த தாழ்மைக்கு மனிதன், அடுத்த ஸ்டேஜ் மரணம், அடுத்தது சிலுவை. மரணத்தில் பல மரணங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். நல்ல மரணம் சொல்லுவாங்க, அவர் தூங்க போனார், தூக்கத்திலே மரிச்சிட்டார், நல்ல மரணம், சமாதானமான மரணம் சொல்லுவாங்க. அதே வேளையில எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு ஆக்சிடென்ட்ல ஆகி பரிதாப கோலமா மரிச்சா எல்லாரும், மரணம் ஒரு வேதனை, அதோட அந்த காட்சியை பார்த்தா அதோட பயங்கரமான வேதனை, ஐயோ என்று எல்லாரும் சொல்லுவார். பரிதாபகரமான ஒரு முடிவு இல்லையா, எல்லாரும் பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவோட மரணம் எப்படி இருந்தது? சும்மா படுத்தார் அப்படி போயிட்டார்னா? இல்லவே இல்லை. அடித்து கிழித்து சிலுவை மரத்திலே பட்டப்பகலிலே ஆணி அடித்து தொங்க விட்டார்கள். என்ன பரிதாப மரணம்! இதை போல ஒரு பரிதாப மரணம் யாருக்கு கிடைக்கும்? அடி அடி நீச அடி அடித்து சதையெல்லாம் கிழிச்சு போட்டான், ஒன்னும் பாக்கி கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே தரிசனத்துல பாக்குறார், அவருடைய முதுகு உழுத நிலம் போல் இருக்குன்னு சொல்றார். அவர் காட்சியில பாக்குறாரு, ஒருத்தருடைய முதுக பாக்குறாரு. அவருக்கு இயேசுவ தெரியாதுல்ல, இயேசுக்கு 400 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர். ஆனா தரிசனத்துல பாக்குறார், பார்க்கும்போது சொல்றாரு, ஐயோ இந்த முதுகு எப்படி இருக்கு, அந்த முதுகுல கசை அடி 39 அடி அடித்து வாரெல்லாம் அப்படி கொக்கி எல்லாம் போட்டு கிழிச்சு 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 இருக்கும் போது கடைசியில சொல்றாரு, அந்த வாயெல்லாம் உழுதா அப்படியே ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸா கிடக்கும் இல்லையா, வரி வரியா, இதே மாதிரி அவருடைய முதுகு இருக்கு, உழுத நிலம் போல் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஒரு அடி, அதுக்கு மேல அதை கொண்டு சிலுவையில தொங்க விட்டா, சிலுவையெல்லாம் நம்ம போட்டோல தான் பாலிஷ் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ல அங்க ஒன்னும் பாலிஷ் இருக்காது. அவன் தொங்க விட்டான்னு வச்சுக்க, எவ்வளவு கஷ்டம். அதுல ஆணி அடித்து தொங்க விட்டுருக்கான், கயிறை வச்சு கட்டியா தொங்க விட்டான், ஆணி அடித்து தொங்க விட்டுருக்கான். ஒரு மூச்சு விடணும்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விடணும். நான் ஒரு நாள் லேசா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவன் பார்த்தா தான் தெரியும் இயேசுக்கு பாடு என்ன பாடு. நம்ம நினைப்போம் இப்படி கையை இப்படி நீட்டிட்டு தொங்கிட்டு அதை எப்படி தொங்க முடியும், ஃபுல் பாடியில் கையை, அப்புறம் ஒரு மூச்சு விடணும்னா சும்மா இல்லை, அவ்வளோ பாடியும் ஒரு லிஃப்ட் பண்ணி தான் ஒரு மூச்சு விட முடியும், ரொம்ப கஷ்டம் பாடு. அப்போ முதுகில் வரக்கூடிய வேதனைகள், தலையில் முட்கிரீடம் வைத்து வேதனைகள், இதுக்கு மேலே அவனுங்க உமிழ்ந்து எப்பா வர்ணிக்கவே முடியாது, இதுக்கு மேலே ஒரு வேதனை படுறதுக்கு இல்லை, அவ்வளவு வேதனைகள் பட்டு துடிக்க துடிக்க இயேசு சிலுவை மரத்திலே தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இவ்வளவு பரிதாபகரமான ஒரு மரணம் வரைக்கும் இயேசு தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. இதுக்கு மேல தாழ்த்துறதுக்கு இடமே கிடையாது. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மூன்றாவது சிந்தனையிலிருந்து நாம பார்க்கும் பொழுது, நாமும் ஒருவேளை நமக்காக சில கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். நான் இப்படி தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு இந்த பாடு வந்துருச்சு, ஓகே என்னை சகிச்சு தான் ஆகணும், நான் செய்தது தப்பு, ஆண்டவரே என்னை திருத்தோன்னு சொல்லி ஓரளவு ஒரு அமைதல் இருக்கும், நம்ம இது பண்ணுவோம். சரி, இந்த காரியத்தின் வெற்றிக்காக நான் இந்த பாடுபடுறேன், அது வேற. ஆனால் நீ தப்பே செய்யல, நீதியாய் வாழ்கிறாய், நியாயமாய் இருக்கிறீர்கள், ஆனால் அந்த நிலையிலே உங்களுக்கு இவ்வளவு பாடுகள் வருகிறது என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி தாழ்மை வருமா? அதுதான் யோசிக்கணும். நீங்க செய்த குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டால் தாழ்மை வரும், செய்யாத குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டா கர்வம் வரும். அப்படித்தானே? உடனே எதிர்ப்பு தன்மையும் கர்வமும் எல்லாம் பயங்கரமா ஏறி வரும். ஆனா இயேசு அதிலும் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்மையா பேசினார், தாழ்மையா பேசினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினார். இன்னொன்று சொல்றேன், இந்த இயேசு இவ்வளவு தூரம் சிலுவையில மரிக்கிறது அவருக்காக அல்ல, அவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து நமது பாவங்களின் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக, மனுஷனுக்காக, ஆதாமின் சந்ததிக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்காக பாடுபடுறது,
அடுத்தவங்களுக்காக பாடுபடுறது. இன்றைக்கு எனக்காக அல்ல, என் பிள்ளைகளுக்காக நான் பாடுபடுறேன், அந்த மக்கள் நல்லா இருப்பதற்காக, அவளுடைய உயர்வுக்காக நான் கஷ்டப்பட்டு பாடுபடுறேன், என்னுடைய தேசம் நல்லாகிறதுக்காக நான் கஷ்டப்படுறேன். அப்படி கஷ்டப்படுகிறவர்கள் பலவேளை என்ன நினைப்பாங்கன்னா, கஷ்டப்படுவாங்க அப்புறம் ஒரு தாழ்மை இருக்காது, கொஞ்சம் பெருமை பேச்சு பேசுவாங்க. நான் தான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சேன், நான் தான் இந்த குடும்பத்தை சுமந்தேன், நான் தான் இந்த நாட்டுக்கு இந்த நன்மை வர்றதுக்கு காரணம் அப்படி நினைப்பார்கள். ஆனால் இயேசுவோ முழுக்க முழுக்க மனுக்குலத்தை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க அவர் ஒத்தைக்கு போராடினார், சிலுவையில் அவர் தொங்கினார், ஆனால் தாழ்மையோடு தொங்கினார். ஹலலூயா ஹலலூயா. ஒருத்தன் வந்து அடிக்கிறான், ஒருத்தன் வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா இருந்தா கீழே இறங்கி வா பார்க்கலாம். அப்போ தூண்டி விடுற மாதிரி, எரிச்சல் விட்டுற மாதிரி பேச்சு. ஏய், உனக்கு என்ன பத்தி தெரியாது, கொஞ்சம் தாண்டி தெரியும், போடா அப்படி சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஹலலூயா. எவ்வளவு தாழ்மைன்னு பாருங்க, எவ்வளவு தாழ்மைன்னு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகும் அவ்வளவு தாழ்மை. சோ இயேசு தம்மை தாழ்த்தினார், தேவன் அவரை உயர்த்தினார். இப்ப மூன்று அவருடைய தாழ்மையின் மூன்று படிகளை சொன்னேன். அடுத்து தேவன் அவரை உயர்த்தினதை பாத்தீங்கன்னா, ஒன்பதாம் வசனம் பாருங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இவ்வளவு தாழ்த்தினதுனால இப்ப பிதாவாகிய தேவன் நம்பர் ஒன் எப்படி உயர்த்தினாரா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும், அதுக்கு மேல ஒன்னே கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்ன செஞ்சிட்டாரு, உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு மேலாக, பிசாசுகளுக்கு மேலாக, தேவ தூதர்களுக்கு மேலாக, சூரிய சந்திர நட்சத்திரங்கள், தேவன் உண்டாக்கின அனைத்துக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். இரண்டாவதாக பத்தாம் வசனத்துல பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி இயேசுவை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. மூ உலகத்தோறும் முழங்கால் படியிடும்படியான நாமத்தை தந்து இயேசுவை பிதாவானவர் உயர்த்தினார். இந்த மூ உலகத்தோர்னு நான் சொல்றது இங்க எழுதியிருக்கிறது, வானோர். வானோர்னா யாரு? தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ், வானோர். எல்லா தேவ தூதர்களும் இயேசுன்னு சொன்னா உடனே முழங்கால் படியிடும். அடுத்தது பூதலத்தோர். பூதலத்தோர்னா மனிதர்கள், பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள். மனிதர்கள் எல்லாம் இயேசுன்னு சொன்னா என்ன செய்யணும்? முழங்கால் படியிடணும். அடுத்தது பூமியின் கீழானோர். பூமியின் கீழானோர்னா பிசாசுகள். பிசாசுகள் எல்லாம் இயேசு என்ற நாமத்துக்கு முன்னால முழங்கால் போடணும். ஒருத்தனும் நிமிந்து நிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் ரொம்ப பெருமை பேசுவான், இயேசுக்கு விரோதமா எழும்புவான், இயேசுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புவான். சவுல விடவா, சவுல் எவ்வளவு பயங்கரமா எழும்புனான், கடைசியில தமஸ்கு ரோட்ல ஆண்டவர் ஒரு காட்சியை கொடுத்தா அப்படியே விழுந்துட்டான். ஹல்லேலூயா. ரோட்ல விழுந்து கிடக்கிறான். இதுதாங்க இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அவர் கொஞ்சம் விட்டுருப்பாரு, அப்போ எல்லாம் துள்ளிக்கிட்டே இருப்பானுங்க. ஒருக்கா அதை ஒரு பிடி பிடிச்சாருனா போதும், ஒரு காட்சி கொடுத்தாருனா போதும், ஒரு வார்த்தை பேசினாருனா போதும், அப்படியே முழங்கால் படிட்டுருவான். ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவின் நாமத்துக்குரிய மகிமை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா முழங்காலும் முழங்கால் படியிடும் நாமம். மூன்றாவதாக பதினொன்றாம் வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சோ மூன்றாவது அவர் எப்படி உயர்த்தினார்னா, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதையும் செய்கிறார். எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமாய் பேசின நாவுகள் எல்லாம் ஆண்டவர் தொடும் பொழுது அவைகள் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். ஹல்லேலூயா. பாகாலே தெய்வம் என்று அறிக்கை பண்ணி கொண்டிருந்த எத்தனையோ மக்கள் அன்றைக்கு கர்மேலிலே எலியா அக்கினியை இறக்கின பொழுது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதே போல்தான் ஆண்டவர் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவதற்காய் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். இப்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஆகவே அன்பானவர்களே, நாமும் இயேசுவின் சிந்தையை தரிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கிடவது. உங்களுக்கு எவ்வளவு மேன்மை ஆண்டு தந்தாலும் இதயம் தாழ்மையினால் நிறைந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு பெரிய பாடத்தை நாம் இயேசுவிடத்திலிருந்து
கற்றுக்கொள்ளுகிறோம் என்று மட்டுமல்ல அதை பெற்றுக் கொள்ளணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. இரண்டாவதாக நாம் இதிலே கற்றுக்கொள்ளுகிற ஒரு அருமையான பாடம், இயேசு தம்மை வெறுமையாக்கினார், பிதா அவரை நிரப்பினார். ஹல்லேலூயா. வெறுமையாக்கும் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை, வெறுமையாக்கும் சிந்தை. எம்டி யுவர் செல்ஃப், காட் வில் ஃபில் யூ. உன்னை வெறுமையாக்கு, தேவன் உன்னை நிரப்புவார். வெறுமையாக்கும் ஒரு சிந்தை கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இங்கு எங்கே வெறுமையாக்கினார்? 6-7 ஆகிய வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுக்கு, பிதாவானவருக்கு சமமாயிருப்பதை விட்டுவிட்டு, எம்டி பண்ணிட்டு, வெறுமையாக்கிவிட்டு பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அது ஒரு கொள்ளையாடின பொருள், விட்டுவிட முடியாத ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சு அதை பற்றி கொண்டிருந்திருந்தார்னா பூமிக்கு வந்திருக்க முடியாது. பூமிக்கு பிதாவுக்கு சமமான நிலையில வந்து இங்க இறங்க முடியாது. பூமி தாங்காது, மனுஷன் தாங்க முடியாது. ஆகவே அவர் தன்னை வெறுமையாக்க வேண்டும். எதிலே வெறுமையாக்கினார்? பிதாவுக்கு சமமாயிருக்கின்ற அந்த ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய ஒரு நிலை, அது இருந்து அதை வெறுமையாக்கிவிட்டு ஒரு வெறுமையாக, ஒரு மனிதனாக அவர் உலகில் தோன்றினார். ஹல்லேலூயா. வெறுமையாக்காவிட்டால் பயன்பட முடியாது. ஹல்லேலூயா. வெறுமையாக்காவிட்டால் வரவே முடியாது, பூமிக்கு வரவே முடியாது. எனவே இந்த வெறுமையாக்குகின்ற அனுபவமும் மிகவும் முக்கியம். எதிலே வெறுமையாக்கினார்? தேவனுக்கு சமம் என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்து. நாமும் கூட கிறிஸ்துவை பின்பற்றி மற்றவர்களுக்கு பயனுண்டாக நாம் வாழ வேண்டும் என்றால் சில காரியங்களை நம்மை விட்டு வெறுமையாக்கணும். அதை வெறுமையாக்கும் பொழுதுதான் நாம் மக்களுக்கு பயன்பட முடியும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணமாக, நான் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு ஏழை ஜனங்கள் மத்தியில போய் அவங்களோட இருந்து அவங்களுக்கு நான் நன்மை உண்டாக ஏதாவது செய்யணும்னா, ஒரு பெரிய ஆளா போய் நின்னேன்னா அவங்க பக்கத்திலே வரமாட்டாங்க. அவங்க என்ன அந்நியன் சொல்லி அவங்க ஏதோ நினைச்சு போயிட்டே இருப்பாங்க தூரத்துல. ஆனா என்னை வந்து நான் வெறுமையாக்கி அவங்கள போல ஒரு எளிய நிலையில நான் போய் கை கொடுத்தேன்னா அவங்களும் என்கிட்ட வந்து கை கொடுப்பாங்க, நான் சொல்ல கேட்பாங்க, அவங்களும் என்னோட பேசுவாங்க. புரியுதா? இதே மாதிரிதான் எப்பவுமே நாம் நம்மை சில காரியங்களை வெறுமையாக்க கற்றுக்கொள்ளும். நம்முடைய அந்தஸ்துகளை பிடித்து கொண்டு நின்றோம் என்றால் சில இடத்துல சரியாக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தகப்பன்மாருக்கும் வளர்ந்த வாலிப மகன்களுக்கும் இந்த பிரச்சனை வருகிறதை பார்க்க முடியும். குடும்பத்திலே இந்த மகனை இதுவரைக்கும் தப்பு செய்தா நல்லா அடி கொடுத்து அங்க போடா இங்க வாடான்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனா இப்ப அவன் வாலிப மகன் ஆயிட்டான். இப்ப வந்து சின்ன பிள்ளைய மாதிரி அவனை அடிக்க முடியாது, அடிக்க கூடாது. அப்போ அவனை வந்து அவன் சில வேளை ஏதாவது அப்பாவுக்கு பிரியமெல்லாம் செஞ்சிட்டு இருப்பான், அப்பாவுக்கு அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது.
இப்படிப்பட்ட நேரத்தில் இவனை எப்படி சரிப்படுத்தலாம்? அந்த அப்பாவுடைய உள்ளம் வாஞ்சிக்கும், இவன்கிட்ட போய் கொஞ்சம் ஓப்பனா பேசணுமே, இவன் என்னை புரிஞ்சுக்கிடாம இப்படி எல்லாம் நடக்கிறானே, என்னை விட்டு அப்படியே தூரமா போறானே அவன் உள்ளத்துல அப்படி நினைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த அப்பா, நான் சொல்ல அவன் கீழ்படியணும், என்னை அவன் மதிக்கணும், நான் சொல்ல அவன் என்ன புரிஞ்சுக்கிட மாட்டானா என்கிற ஒரு எண்ணம் உள்ள இருக்கும். நான் எப்படி கீழே இறங்கி போறது, எப்படி அவனுக்கு லெவலுக்கு நான் இறங்கி போறது, இப்படியே பார்த்து அந்த அந்தஸ்த வெறுமையாக்க முடியாமலே இந்த இடைவெளி இன்னும் பெருசாகி பெருசாகி கடைசியில ஒன்னும் செய்ய முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஆனால் அந்த தகப்பன்மார் கொஞ்சம் புரிந்து கொண்டு, சரி நம்ம தகப்பன் தான் இவ்வளவு நாள் இவனை இப்படி எல்லாம் நம்ம வளர்த்தோம் உண்மைதான், ஆனா இன்னைக்கு இப்படி புரிந்துக்கிடாம நிக்கிறானே, கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணுவோம், கொஞ்சம் அந்த அந்த அந்தஸ்துகளை கொஞ்சம் விட்டுட்டு, டேய் வாப்பா உட்காரு, என்ன நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்ய விரும்புற, என்ன மாதிரி பிளான் பண்ற, கொஞ்சம் பேசும் பொழுது நிறைய காரியங்கள் சரியாகிவிடும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு தகப்பனார் சொல்லும் பொழுது அவருடைய நினைவு எனக்கு வருகிறது. அவருடைய மகனை அடிக்காத அடி கிடையாது, அவனும் செய்யாத அக்கிரமம் கிடையாது, பெல்ட் அடுத்து அடிப்பார், அடி அடினா பயங்கரமான அடி, மூர்க்கத்தனமா அடிப்பார், அவ்வளவு அடி அவன் தான் வாங்கணும், வாங்கிட்டு இருப்பான், ஆனா திருந்தவே மாட்டான், எல்லாம் பண்ணுவான். கடைசியில பாருங்க, அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அவர் திடீர்னு தன்னுடைய இதை அப்படியே மாத்திட்டார். எனக்கே வருமாறியா இருக்கும் பாக்குறது, நம்ம முன்னாலே அவர் சில சமயம் அவன் இது பண்ணுவார், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, தோழனை மாதிரி அந்த பையன்ட்ட பேசுவார். அவன் புத்தீனமா பேசிட்டு இருப்பான், நமக்கே இது என்னடான்னு தோணும், ஆனா அவரை பொறுமையா பேசுவார். அவனுக்கு புத்தீன பேச்சுக்கு இவரும் இறங்கி பதில் பேசுவார், இறங்கி பதில் பேசுவார். அப்புறம் அவன் திருந்திட்டான், இப்ப வெளிநாட்டில் இருக்கான், நல்ல பிசினஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், அப்ப சில இடத்திலே நாம் சில காரியங்களை கொஞ்சம் வெறுமை ஆக்கினால்தான் ஒரு பிரயோஜனம் உண்டாக முடியும். அல்லேலூயா. நான் தேவனாகத்தான் இருப்பேன், தேவனுக்கு சமமா தான் இருப்பேன் சொன்னா இயேசு பூமிக்கு வந்திருக்கவும் முடியாது, இந்த ஆதாமின் சந்ததிக்கு இவ்வளவு பெரிய மீட்பை அவர் தந்திருக்கவும் முடியாது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பெரிய பாஸ் தான், யூ ஆர் கிரேட் மேனேஜர் அண்ட் பாஸ், நாங்க ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனா உங்க கீழே இருக்கிற ஆட்கள், அவங்களுக்கு சில காரியங்களுக்கு நீங்க அவங்களுக்கு அவங்கள மாதிரி கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா தான் அவங்கள நீங்க லிஃப்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. நம்ம பல வேளை என்ன நினைக்கிறோம், ஒருத்தனை உச்சு குடுமையை பிடிச்சு தூக்கி உயர்த்திடலாம் நினைக்கிறோம், அப்படி அல்ல, நாம கொஞ்சம் கீழே வந்து அவனை சுமந்து தான் மேல உயர்த்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம மேல இருந்துட்டு இப்படியே தூக்கி ஒருத்தரையும் உயர்த்த முடியாது, அது சரியான ஒரு வளர்ச்சியும் உயர்வுமா வரவே முடியாது. நாம கீழே இறங்கி அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து அவங்கள தூக்குறது தான் சரியான ஒரு வளர்ச்சி, ஒரு ஒரு முன்னேற்றத்துக்குள் அவர்களை கொண்டு வருவது. பிள்ளையானாலும் சரி, நம்முடைய சபார்டினேட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆகவே நாம் சில காரியங்களை வெறுமையாக்க கற்றுக்கொள்வோம். இதுக்கு மேல டீட்டெயில்டா ஓபனா பேச எனக்கு வார்த்தை வரவில்லை, ஆனா நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். எங்கே எதை நீங்கள் வெறுமையாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆவியானவர் உங்களுக்குள் இந்த நேரம் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதை நீங்க எம்டி பண்றதுக்கு இன்னைக்கு ரெடி ஆகுங்க. அதை நீங்க வெறுமை ஆக்கிவிட்டு அந்த காரியத்துல இறங்கி செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் பெரிய வெற்றியை காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்க குடும்பத்துல, உங்க வேலை ஸ்தலத்திலே வரப்போகிறது, பெரிய வளர்ச்சியும் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. சோ நீங்க அப்படியே பிடிச்சு நிக்கிற, அதை விட முடியாது விட முடியாதுன்னு சொல்லி நிக்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் வெறுமையாக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இரண்டாவதாக ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்தார், சர்வ அதிகாரி அடிமையின் ரூபம் எடுத்தார். எப்படி பாருங்க, அவர் ஒரு சர்வ அதிகாரி, அவர் சொன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், காற்றும் கடலும் அவருக்கு சொல்றதுக்கு என்ன செய்யும், கீழ்படியும், சூரியன் கீழ்படியும், நெல்லுனா நிற்கும். எப்படி பாருங்க, அவ்வளவு சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி பூமிக்கு வரும்பொழுது எப்படி ரூபம் எடுத்தாராம், அடிமை,
சர்வாதிகாரம் எங்க இருக்குது, அடிமை எங்க இருக்குது, அடிமைத்தனம் எங்க இருக்குது? அவ்வளவு தூரம் தன்னுடைய அதிகாரத்தை வெறுமையாக்கி விட்டு இயேசு ஒரு அடிமை போல வந்தார். அல்லேலூயா. அதிகாரம், பயங்கரமான அதிகாரம் இருக்கு, ஆனா அதை எம்டி பண்ணிட்டு இயேசு என்ன செய்தார்? வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில காரியங்களில் நம்முடைய அதிகாரத்தை கொஞ்சம் வெறுமையாக்க வேண்டியது இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். அதிகாரம் வேண்டும், ஆனால் சில இடங்களிலே அதிகாரத்தை சற்று வெறுமையாக்கி அந்த இடத்திலே அன்பை நாம் சேர்க்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் புரிந்து கொள்ளணும், எதுல அதிகாரத்தை வெறுமையாக்கி அன்பை சேர்த்தணும், எதுல அதிகாரத்தை வெளிப்படுத்தணும் என்பதுல தெளிவா இருக்கணும். கர்த்தர் விரும்பாத காரியங்கள் அதுல நம்ம அதிகாரத்தை ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தி தான் ஆகணும். பெற்றோர், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், எல்லாரும் கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நடக்கும் பொழுது அதுல என்ன செய்தாகணும்? அதிகாரத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அதே வேளையில வேறு பல காரியங்கள், பலவீனங்கள், குறைபாடுகள், பலவீனர்களை தாங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பலவீனர்களை தாங்குகிற இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அவர்களுக்கு அன்பை கொடுக்கணும். அந்த இடத்துல அதிகாரத்தை நம்ம வெறுமையாக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவன் தப்பு செய்கிறான், அவனுக்கு தண்டனை இல்லையா? அவன் திருந்துறான், மன்னிப்பு கேட்கிறான், திருந்துறான். அப்போ அவனுக்கு நாம கொடுக்க வேண்டிய அன்பு, ஆலோசனை, தூக்கி நிறுத்துதல். ஹல்லேலூயா. எனவே இப்படியாக நாம் எந்த இடத்திலே அதிகாரத்தை வெறுமையாக்காமல் நாம் இன்றைக்கு முன்னேற்றங்களை காண முடியாமல், வளர்ச்சியை காண முடியாமல் இருக்கிறோம், அவைகளை நாம் யோசிப்போம். அதிலே நாம் கிறிஸ்துவின் சிந்தையை தரிக்கும் பொழுது நிச்சயமாய் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்லுகிறேன், மூன்றாவது, எட்டாம் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே எதை வெறுமையாக்கினார்? ஜீவனுக்கு அதிபதி தம் ஜீவனை மரணத்தில் ஊற்றுற அளவுக்கு வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா. லைஃபே அவட்ட தான் இருக்கு. ஜீவன், புது ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் அடங்கின அந்த மாபெரும் ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிற. நான் எப்படி மூன்று மரணம் இருக்குன்னு சொன்னனோ, அதே மாதிரி பைபிள் மூன்று ஜீவனையும் சொல்லுது. ஒன்று புதிதான ஜீவன், அடுத்தது பரிபூர்ண ஜீவன், அடுத்தது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. புதிதான ஜீவன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறது நியூ லைஃப், புதிதான ஜீவன். அடுத்தது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது அபாண்டன் லைஃப், பரிபூர்ண ஜீவன். அந்த புது ஜீவன் அவங்களுடைய வாழ்வின் எல்லையெங்கும் நிறைத்து அவர்களை ஒரு பரிபூர்ண தன்மைக்குள் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஒருத்தன் குற்றுயிரா கிடக்கிறான், குற்றுயிராய் கிடக்கிறவனுக்கு மயங்கி கிடக்கிறான்னா முதல்ல தண்ணி அடிச்சு அவனுக்கு ஒரு புது ஜீவன் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு, அவனுக்கு ஒரு புது ஜீவன். இனி அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டி அந்த குற்றுயிராக்கப்பட்டவன் பூரண உயிர் அல்லது பரிபூர்ண ஜீவன் அடைவது. அதுதான் நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. புது வாழ்வுக்குள் வந்த பிள்ளைகளுக்கு நம்மிடத்திலே ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்து நம்முடைய ஜீவனை பரிபூர்ண ஜீவனாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. முடிவிலே நமக்கு ஆண்டவர் தருவது நித்திய ஜீவன், மாறாத, நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு, அழியாத ஒரு ஜீவன். இந்த மூணு ஜீவனும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் நிறைவா இருக்குது. அந்த ஜீவனுக்கு அதிபதியாகிய கிறிஸ்து இப்ப ஜீவனை வெறுமையாக்கி விட்டு மரணத்தை சந்திக்கிறார். அல்லேலூயா. நான் ஜீவிக்கணும், ஜீவிக்கணும், எல்லா மனுஷனுக்கும் அந்த ஜீவனை விட்டு கொடுக்கிறதுக்கு யாருக்குமே மனசு இருக்காது. ஜீவனை வெறுமையாக்கணும்னா யாரு ஒத்துக்கொள்ளுவாங்க? ஆனா இயேசு நம்மை வாழ வைப்பதற்காக அந்த ஜீவனையும் நூற்றுக்கு நூறு வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் உங்கள்கிட்ட இப்ப ஜீவனை விடுங்கன்னு சொல்ல வரல, எல்லாத்தையும் அப்படியே பேச முடியாது இல்ல. கிறிஸ்து ஜீவனை விட்டாரு, நீயும் ஜீவனை விடுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்க நாள்ல தானா ஜீவனை விட வேண்டியதான் வரும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்ன சொல்றேன்னா, ஜீவன் சொல்றது இந்த மூச்சு மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஜீவ காலம் இருக்குல்ல, வாழ்க்கை, வாழ்க்கை, லைஃப், வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையில சில காரியங்களை கொஞ்சம் இழக்க வேண்டியது இருக்கு. பாருங்க, நீங்க உங்களுடைய வாழ்வின் காரியத்துல நல்லா திட்டமிட்டு இருக்கீங்க, இப்படி போகணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அது உங்க லைஃப், உங்க லைஃபை பில்ட் பண்றதுக்கு. ஆனா இப்ப ஆண்டவர் உங்களுக்கு மனைவியை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல அந்த ஜீவனில் சில பகுதியை நீங்க வெறுமையாக்கி உங்க மனைவிக்காக ஷேர் பண்ண வேண்டியிருக்கும், நீங்க பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு இல்ல, ஏன் ப்ரொஃபஷன் கரெக்டா இருக்கணும், ஏன் காரியம் வெற்றியா நடக்கணும் அப்படி சொல்லி அதுல சில காரியத்தை நீங்க வெறுமையாக்கி பிள்ளை கொடுக்க வேண்டிய நேரத்தை பிள்ளை கொடுக்காம, மனைவி கொடுக்க வேண்டிய நேரத்தை மனைவி கொடுக்காம, அதுல புருஷனு கொடுக்க வேண்டிய நேரத்தை புருஷனு கொடுக்காம எல்லாம் அப்படியே போனீங்கன்னாக்க அது நல்ல ஒரு வெற்றியா இருக்கா? நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் உங்க ஜீவனை வெறுமையாக்கி அதை மற்றவர்களுக்காக நீங்க ஊற்ற வேண்டும். ஹலலூயா. இதையும் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் மாத்திரமல்ல, நாம ஒரு ஒரு ஃபேக்டரியை நல்லா கொண்டு வரணும், ஒரு ஸ்கூல நல்லா கொண்டு வரணும், ஏதோ ஒரு அமைப்பு அதை வந்து நீங்க நல்லா கொண்டு வரணும்னா கூட அங்க கொஞ்சம் ஜீவனை ஊற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹலலூயா. எந்த ஸ்கூல் நல்லா ஷைன் பண்ணி நல்ல ரிசல்ட் வாங்குதோ நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஆனா அதுல ஒரு நபர் இருப்பார்கள், அவர்கள் தான் அதற்கு ஆணிவேரா இருப்பார்கள். அவங்க தன் ஜீவனை ஊற்றுவாங்க, அவங்களுக்கு தூக்கம் இருக்காது, அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய சுகத்தை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அப்படி ஊற்றி தான் அந்த ஸ்கூல் பயங்கரமான ரிசல்ட் வாங்குது. ஹல்லேலூயா. அவங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம் செயல்படுத்துறாங்க, அந்த பிள்ளைகளை எல்லாம் செயல்படுத்துறாங்க, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி என்னென்ன பண்றாங்க. இதே மாதிரி ஸ்கூல் மட்டுமல்ல, ஒரு ஃபேக்டரியோ, ஒரு ஆபீஸோ, ஒரு சர்ச்சோ, எந்த காரியமோ அது வளரணும்னா எத்தனையோ பேர் உழைத்தாலும் அதுல ஒரு நபர் இருப்பார், அவர் தன் ஜீவனை ஊற்றுவார். அல்லேலூயா. அந்த ஜீவனை ஊற்றுகிற நபர் அதை சந்தோஷமா ஊற்றணும், ஊற்றி அந்த மேன்மையை காணும். ஹலலூயா. என் ஜீவனை நான் இழக்கிறேன், ஆனா அநேகர் ஜீவன் பற்றி எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஹலலூயா. இதுதான் இந்த ஜீவனை ஊற்றுகிற அனுபவம். நான் கொஞ்சம் என் ஜீவனை ஊற்றுறேன், ஆனா என் பிள்ளை அதனால ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கிறேன், என் கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கிறேன், என் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கிறேன், என் நாடு ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கிறேன், என் சபை ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கிறேன். இப்படி சிலர் தேவை. ஹலலூயா. எந்த ஒரு அமைப்பின் வெற்றிக்கும் பின்னணியில் அங்கே ஒரு நபர் இருப்பார், அந்த நபர் தன் ஜீவனை ஊற்றுவார். ஹலலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அந்த நபராக இருங்கள், உங்கள் தொழிலுக்கு நீங்கள் அந்த நபராக இருங்கள், உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் அந்த நபராக இருங்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டால் நிச்சயமாய் அதை செய்யுங்கள். ஹலலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீர்.